திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக உயர்ந்த அதிகாரமிக்க முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய குழு பொதுக்குழு அத்தகைய பொதுக்குழு கூட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் திமுகவில் மட்டுமல்ல தமிழக அரசியலிலும் இந்திய அரசியலிலும் கூட மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கூடிய பொதுக்குழு இதுவரையில் திமுக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு காணொலி மூலம் கூடியது பொதுக்குழு கூட்டத்தை ஒட்டி முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்தில் நமது லட்சியம் வெல்லும் நிச்சயம் என்ற வாசகம் பூக்களாலேயே உருவாக்கப்பட்டிருந்தது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியதும் திமுக பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகன் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவதாக தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்தார் கடந்த எழுபத்தோர் ஆண்டு காலத்தில் நடைபெற்ற பொதுக்குழுக்களில் ஒரு வித்தியாசமான வகையில் இன்றைய தினம் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் காணொளி வாயிலாக இந்த செயற்குழுவை கூட்டி ஜனநாயகத்தினுடைய வழிகாட்டலாக விளங்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் இந்த கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றார் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் தலைமை கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று இன்றைய கூட்டத்திற்கு தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி நான் மொழி கும்பிறேன் அண்ணன் அமைப்புச் செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் இப்பொழுது தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுச் செயலாளர் தேர்தல் கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு துரைமுருகன் அவர்களது மனு மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அம்மனுவினை இரநூத்தி பதினெட்டு பேர் முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் உள்ளனர் பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு துரைமுருகன் அவர்களை தவிர வேறு யாரும் போட்டியிடாததால் திரு துரைமுருகன் அவர்களே கழகத்தின் பொதுச்செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கிறேன் தேர்தல் பொருளாளர் பொறுப்புக்கு டி ஆர் பாலு அவர்களது மனு மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அம்மனுவினை நூற்றி இருபத்தைந்து பேர் முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் உள்ளனர் பொருளாளர் பொறுப்புக்கு போட்டி ஏதும் இல்லாததால் திரு டி ஆர் பாலு அவர்களே கழகத்தின் பொருளாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கிறேன் சட்டத்திட்ட திருத்தம் அது குறித்து அந்த குழுவினுடைய தலைவர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் எடுத்து வைப்பார்கள் கழகத்தின் விதிகளில் செய்யப்பட்ட மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் கழகத்தின் சட்டத்திட்ட திருத்தக் குழு செயலாளர் என்ற முறையில் நான் படித்து முடித்தவுடன் கரவொலி எழுப்பிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு விதிகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் தற்பொழுது இந்த பொதுக்குழுவின் ஒப்புதலுக்காக வைக்கின்றேன் பதினேழு மூணு புதிய துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்க வழிவகு செய்தல் கழகத்தில் தற்பொழுது பொது பிரிவில் ரெண்டு துணை பொதுச் செயலாளர்கள் மகளிர் பிரிவில் ஒரு துணை பொதுச் செயலாளர் மற்றும் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் பிரிவில் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆக மொத்தம் நான்கு துணை பொதுச் செயலாளர்கள் நியமிப்பதற்கான நடைமுறை விதி பதினேழு மூன்று கீழ் காணப்படுகிறது கழகத் தலைவர் அவ்வப்பொழுது கட்சியின் தேவையை கருத்தில் கொண்டு கட்சி வளர்ச்சிக்கு கூடுதலாக துணைப் பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்ய வழிவகை செய்ய இவ்விதி திருத்தப்படுகிறது திருத்திய விதி பதினேழு மூணு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கோடி கழகத்தின் தலைவர் பிரசிடெண்ட் பொது செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி பொருளாளர் ட்ரெஷரர் மற்றும் நான்கு குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் பின்னர் தலைவர் தலைமை கழகம் முதன்மை செயலாளர் ஒருவரையும் அவ்வப்பொழுது கட்சியின் தேவையை கருத்தில் கொண்டு கட்சி வளர்ச்சிக்காக துணை பொது செயலாளர்கள் டெப்புட்டி ஜெனரல் செக்ரட்டரிஸ் பொது பிரிவு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மகளிர் போன்ற பிரிவுகளின் கீழ் நியமனம் செய்யலாம் இதை வந்து கரோலி கொடுத்து ஏற்றுக்கொண்டதாக ஸோ விதி பதினேழு மூணு திருத்தம் நிறைவேற்றப்பட்டது சட்டத்திட்ட விதி பதினேழு பிரிவு மூணின்படி துணை பொதுச் செயலாளர்களாக முனைவர் க பொன்முடி அவர்கள் திரு ஆ அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை தலைமை கழகத்தின் சார்பில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுக்குழுவில் நாம் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் ஆக இதை செய்தி தொடர்பு செயலாளர் டி கே அவர்கள் இப்பொழுது உங்கள் இடத்தில் எடுத்து வைப்பார்கள் இன்றைய பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட வேண்டிய முக்கிய தீர்மானங்களை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன் ஏற்று நிறைவேற்றி தர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் ஒன்று போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கழகத்தின் புதிய பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் பொருளாளர் திரு டி ஆர் பாலு ஆகியோருக்கும் துணை பொதுச்செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள டாக்டர் கா பொன்முடி திரு ஆ ராசா ஆகியோருக்கும் வரவேற்பும் வாழ்த்தும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கொள்கை தடம் பற்றி வளர்ந்த கழகத்தின் மூத்த முன்னோடி திரு முரு துரைமுருகன் அவர்கள் கழக பொதுச்செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு இந்த பொதுக்குழு தனது வரவேற்பையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது பள்ளி பருவத்தில் போர்க்குணம் கொண்டவர் சத்தியவாணிமுத்து அம்மையாரை அழைத்து கிளைக்கழகம் துவங்கி அக்கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றவர் பச்சையப்பன் கல்லூரி தந்த திராவிட இயக்க பண்பாட்டு செயல் வீரர் சென்னை அனைத்து கல்லூரிகள் மன்றம் திருவண்ணாமலை சட்டமன்ற மன்ற தலைவர் செ திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் மூலம் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்திய எதிர்ப்பு போராளில் போர் போரில் முதலில் கைதான மாணவர் தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடன் சிறைவாசம் மிசாவில் ஒருவரிடம் சிறைவாசம் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தின் குழு உறுப்பினர் மாணவரணி செயலாளர் தலைமை கழக முதன்மை செயலாளர் கழக துணை பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் என பல பெருமைகளை தன்னகத்தே கொண்ட கொள்கை கருவூலம் திரு துரைமுருகன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக தமிழகத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து சிறப்புற செயலாற்றியவர் முத்தமிழறிஞர் அவர்களிடமிருந்து அணுவளவும் விலகாமல் அருகிலேயே இருந்து சேவகம் செய்யும் ஒரு சீடனை போல் தொடர்ந்து இருவது இருந்து வருவதுதான் நான் பெற்ற பேறு என்றும் அன்றும் இன்றும் என்றும் கலைஞரின் பாசறையில் வளர்ந்த கட்டுப்பாடான சுயமரியாதை வீரன் என்றும் தனது கோட்பாடாக கொள்கை உறுதிப்பாடாக நிலைநிறுத்தி மக்கள் பேரியக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அயராது பணியாற்றி வரும் இவர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருப்பவர் தமிழக சட்டமன்றத்தில் கழகத்தின் இடி மின்னல் மழைகளில் ஒருவராக இந்த இயக்கத்திற்கு அருந்தொண்டாற்றி வரும் அவர் கழகத்தின் பொதுச் செயலாளராக முன்னெப்போதும் போல் கழகத் தலைவருக்கு உற்ற துணையாகவும் உணர்வு மிக்க உடன்பிறப்பாகவும் இருந்து என்னாலும் கழக பணியாற்றிட இந்த பொதுக்குழு இதயபூர்வமாக வாழ்த்தி மகிழ்ச்சி கொள்கிறது கழக பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு டி ஆர் பாலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராகி பகுதி பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் என்று படிப்படியாக பல்வேறு பொறுப்புகளை வ வகித்து பம்பரம்போல் சுழன்று பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் க கழகத்தின் சென்னை மாவட்ட தொலை துணைச் செயலாளரானவர் மிசா நெருக்கடி காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் ஓட்டுநராகவே பணியாற்றியவர் மிசாவில் கைதாகி சிறை சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் தொண்ணூற்றி ரெண்டு வரை சென்னை மாவட்ட திமுக கழக செயலாளராக இருந்தவர் பாரம்பரியமிக்க மிக்க கழக குடும்பத்தைச் சேர்ந்த அவர் தென் சென்னை மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை கழக மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றி பாராளுமன்ற மற்றும் துறை சார்ந்த பல்வேறு குழுக்களில் கழகத்தின் கருத்துக்களை திறம்பட எடுத்து வைத்தவர் சாலை மற்றும் தரைவழி போக்குவரத்து வனம் மற்றும் சுற்றுச்சூழல் பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் மத்திய அமைச்சராக பணியாற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர் தமிழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் பேரறிஞர் அண்ணாவின் கனவு திட்டமான சேது சமுத்திரம் திட்டம் கொண்டு வர பாடுபட்டவர் அவரது பெயர் கூறும் பூகோள அடையாளங்கள் நிரம்ப உண்டு அதிமுக ஆட்சியில் தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது காணப்பொறுக்காமல் கொதிப்படைந்து மத்திய அமைச்சர் என்றும் கருதாமல் துணிச்சலுடன் நேரடியாக போராட்டத்தில் ஈடுபட்டு மறைந்த முரசொலி மாறன் அவர்களுடன் கைதான அவர் ஆவேசம் நிறைந்த போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை மாவட்ட தளபதியாக விளங்கியவர் கழகத் தலைவர்களின் தளபதியாக முதன்மை செயலாளராக பணியாற்றி தற்போது பாராளுமன்ற திமுக குழுவின் தலைவராக இருக்கும் அவர் கழக பொருளாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கு வரவேற்பு கூறி பாராட்டுதலை தெரிவித்து அவரது அயராத கழகப் பணி இன்றுபோல் என்றும் இனிதே தொடர்ந்திட இந்த பொதுக்குழு இதயபூர்வமாக வாழ்த்தி மகிழ்கிறது கழக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் பொன்முடி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராச அண்ணாமலை பல்கலைக்கழகம் பேராசிரியர் நாவலர் பேராசிரியர் நாவலர் மதியழகன் ஆகியோர் வரிசையில் திராவிட இயக்கத்திற்கு தந்த கொடைகளில் ஒருவரான கள போராளிகளில் ஒருவான ஒருவரான டாக்டர் கா பொன்முடி தனது பதினேழு ஆண்டு ஆசிரியர் பணியை திறந்துவிட்டு திராவிட இயக்கத்துடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர் அவர் நாடு போற்றும் நற்றமிழ் பேச்சாளர் ஆழ்ந்த சித்தனை அவர் எந்த கருத்தையும் எவரும் உள்வாங்கிக் கொள்ளும் வண்ணம் எளிமையாக எடுத்து வைக்கக்கூடியவர் ராணிமேரி கல்லூரியை இடிக்கும் அதிமுக அரசின் திட்டத்தை எதிர்த்து கல்லூரிக்குள் கழகத் தலைவருடன் சென்று மாணவிகளுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக கைது செய்யப்பட்டவர் கழகத்தின் முதன்வை முதன்மை வீரர்களில் ஒருவரும் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்ற க பொன்முடி அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பொதுக்குழு இதயபூர்வமான பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து முக்கியமான இந்த பொறுப்பில் அவர் மேலும் சிறப்புடன் கழக பணியாற்றிட வாழ்த்துகிறது கழக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆ ராசா இளமை பருவத்திலேயே திராவிட இயக்க சித்தாந்தங்களில் இயல்பாகவே தீவிர ஈடுபாடு கொண்டு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா கலைஞர் ஆகியோரதும் எழுத்துக்களையும் பொது உடைமை தத்துவங்களையும் கசடரக் கற்று பெரம்பலூர் மாவட்ட கழக இலக்கிய அணி செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழில் ஒன்றிய செயலாளர் பிறகு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்து ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் கல்க கழக கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றி வரும் திரு ஆர் ராசா பெரம்பலூர் நீலகிரி தொகுதிகளில் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மத்திய அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை சுகாதாரத்துறை இணையமைச்சராகவும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை கேபினெட் அமைச்சராகவும் பணியாற்றி நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அவர் சமூக சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்தவர் திரு ராசா அவர்கள் கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதற்கு இந்த பொதுக்குழு இதயபூர்வமான பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து கழகப் பணியில் அவர் மேலும் சீரும் சிறப்புமாக செயலாற்றிட வாழ்த்துகிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் இரண்டு பேரிடர் காலத்திலும் சீரிய முறையில் உழைக்கும் கழக தலைவர் கழக தோழர்கள் தன்னார்வலர்கள் மனிதநேய பண்பாளர்கள் அனைவருக்கும் பாராட்டும் வாழ்த்தும் அனைத்து முனைகளிலும் மக்களை பாதிக்கும் அதிமுக அரசு மற்றும் மத்திய பாஜக அரசு ஆகியவற்றின் பிற்போக்கு நடவடிக்கைகளை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்து கழகத்தின் கூட்டணி கட்சிகளுடன் உரிய முறையில் ஆலோசனை நடத்தி கொரோனா காலத்தில் இதுவரை நூற்றி நான்கு காணொலி காட்சிகள் மூலம் எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பேரிடம் விவாதித்து குறிப்பாக தொண்ணூற்றி ரெண்டு காணொலி காட்சிகள் மூலம் எல்லா நிலைகளிலும் உள்ள ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கழக நிர்வாகிகளுடன் உரையாடி பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு வல்லுநர்களின் வழிகாட்டுதல்களையும் பெற்று கழகத் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அசாதாரணமான இந்த பேரிடர் பேரிடர் காலத்திலும் சாதாரண காலத்தில் உழைப்பது போல் ஓயாது உழைத்து வருகிறார் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கழகத் தலைவரின் அறிவுகளை அறிவுரைகளை ஒட்டி ஆட்டி வரும் மக்கள் பணிகள் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவும் கரங்களாக திகழ்ந்திரும் செயல்பாடுகள் பொறுப்புள்ள எதிர்க்கட்சிக்கு மிகச்சிறந்த இலக்கணமாக திகழ்கிறது என்பதையும் இந்திய நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான நமது திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்குகிறது என்பதையும் இப்பொதுக்குழு பெருமிதத்துடன் பதிவு செய்கிறது கொரோனா பேரிடர் காலத்தில் ஒன்றிணைவோம் வா நிகழ்ச்சி மூலம் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவி உதவிகள் வழங்கியதன் மூலம் ஒரு கோடி பேருக்கு மேல் பட்டினி போக்கி பசித்த வாய்க்கு உணவளிப்போம் என்ற உயர்ந்த கோட்பாட்டின் அடிப்படையில் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் ஆதரவு கரம் நீட்டியது அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டும் விதத்தில் அமைந்தது பேரிடர் காலத்தில் ஆட்சியில் இருக்கும் அதிமுக அரசு மக்களின் துன்பங்களை துடைப்பதில் தோல்வியடைந்த நிலையில் இதோ நான் இருக்கிறேன் என்று முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் கழகத் தலைவர்கள் அவர்கள் முன்னணியில் நின்று மறக்க முடியாத மனித நேயத்துடன் ஆற்றிய மக்கள் பணிக்கு இந்த பொதுக்குழு இதயபூர்வமான பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது கழகத் தலைவரின் இந்த சீரிய முயற்சிகளுக்கு மிகச்சிறப்பாக உதவி செய்த சமூக சேவகர்களுக்கும் சமூக நல அமைப்புகளுக்கும் கட்சி சாராத நேசக்கரம் நீட்டிய நிறைகுட பண்பாளர்களுக்கும் கடமை உணர்வோடு களத்தில் நின்று பணிபுரிந்த கழகத் தோழர்களுக்கும் இந்த பொதுக்குழு நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறது தங்கள் உயிரை துச்சமென மதித்து நோய் தொற்று தடுப்பு பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட முங்கள பணியாளர்களுக்கு இந்த பொதுக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் மூன்று அருந்ததியினர் உள்ஒதுக்கீடு தொடர்பான சமூக நீதி தீர்ப்பிற்கு வரவேற்பு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த பதினாறு சதவீத இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அந்த பதினெட்டு சக சதவீதத்தையும் முழுமையாக பட்டியலின மக்களுக்கே உருத்தா உரித்தாக்கி தனியாக ஒரு சதவீத இடஒதுக்கீட்டை இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று பழங்குடியின மக்களுக்கு மட்டுமே அளித்து பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பத்தொன்பது சதவீதமாக உயர்த்தியதோடு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் இடஒதுக்கீட்டையும் சேர்த்து தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டு வரலாற்றை உருவாக்கி சமூக நீதியின் பிறப்படமாக இந்தியாவில் தனித்துவம் பெற்று தமிழக தமிழகம் பெருமையுடன் தலை நிமிர வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆவார்கள் இந்த சூழ்நிலையில் இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று அருந்ததியினர் சமுதாயத்திற்கான உள்ஒதுக்கீட்டு சட்டம் அரசு தழில் வெளியிடப்பட்டு இன்றைக்கு அருந்ததியினரின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு முன்னேற்றத்திற்கு உயர்ந்த வழியாக இருந்து வரும் அந்த உள்ஒதுக்கீட்டை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது அதை இந்த பொதுக்குழு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது இந்த தீர்ப்பு கழக அரசு உருவாக்கி வளர்த்த சமூக நீதி என்னும் நந்தவனத்தில் ஒரு நந்தா விளக்கினை ஏற்றி தந்திருக்கிறது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி யாராலும் அசைத்துக்கூட பார்க்க முடியாமல் உறுதியாக நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பதை பெருமிதத்துடன் இந்த பொதுக்குழு பதிவு செய்ய விளைகிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு தீர்மானம் நான்கு மருத்துவ கல்வியில் கழகம் நிலைநாட்டிய சமூக நீதி மத்திய தொகுப்பிற்கு தமிழ்நாடு அளிக்கும் மருத்துவக் கல்வியிடங்களில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டு உரிமை உண்டு இடஒதுக்கீடு கோரிக்கை ஆதாரபூர்வமானது நாட் பிரஃப்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்று சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு தலைமை நீதிபதி ஏ பி சாஹி மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் ராம்மூர்த்தி ஆகியோர் கொண்ட அமர்வு அளித்துள்ள தீர்ப்பினை மனப்பூர்வமாக இந்த பொதுக்குழு வரவேற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடுத்த சமூக நீதிக்கான சட்ட போராட்ட வழக்கில் இந்த தலைமுறையை மட்டுமின்றி எதிர்கால தலைமுறையையும் காப்பாற்றும் தொலைநோக்கு சிந்தனையும் சிறப்பும் கொண்ட இந்த தீர்ப்பை பெறுவதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் வகுத்து அளித்த வழியில் பாடுபட்டு வழக்கில் வெற்றி பெற்ற கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு இதயம் நிறைந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது மத்திய தொகுப்பிற்கு மாநிலங்கள் அளிக்கும் மருத்துவக் கல்வி மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்வி இடங்களில் இந்த கல்வியாண்டே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டினையும் பட்டியலின மாணவர்களுக்கான பதினெட்டு சதவீத இட இடஒதுக்கீட்டையும் வழங்கிட வேண்டும் எனவும் இப்பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் ஐந்து முதுநிலை மருத்துவக் கல்வியில் அரசு மாணவர் மருத்துவர்களுக்கு உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறையாக முதலமைச்சரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதன் முதலில் பணியில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவக் கல்வியில் ஐம்பது சதவீத உள் இணக்கு ஒதுக்கீட்டை வழங்கி நான்காவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற போது உள்ஒதுக்கீட்டில் சேர்ந்து படிக்கும் அரசு மருத்துவர்களுக்கான ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அன்று வழிகாட்டு நடைமுறைகளை வெளியிட்டு அதை உச்ச நீதிமன்றம் வரை திறமையாக சட்டப் போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவர் ஐந்தாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு போது கிராமங்கள் மலைப்பகுதிகள் மிகுந்த சிரமமான பகுதிகள் ஆகியவற்றில் மக்களுக்கு சேவையாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அளித்து அரசாணை பிறப்பித்து தனது ஆட்சி காலம் முழுவதும் கிராமப்புறங்களில் மட்டுமின்றி தமிழக அரசின் மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் பாடுபட்டவர் கலைஞர் கலைஞர் வழங்கியிருக்கும் அந்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்றும் அதில் குறுக்கிட இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு அதிகாரம் இல்லை என்றும் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இந்த பொதுக்குழு மனமாற வரவேற்று மகிழ்ச்சி கொள்கிறது இதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் ஆறு இந்திய குடிமைப்பணிகள் தேர்வில் சமூக அநீதி கலைந்திட நடவடிக்கை எடுத்துக எடுத்திடுக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி நடத்தியுள்ள ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய குடிமை பணிகள் தேர்வில் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இனத்தவரின் சமூக நீதி உரிமை அநியாயமாக தட்டி பறிக்கப்பட்டுள்ளதற்கு இந்த பொதுக்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இந்திய குடியுரிமை பணிகளுக்கான தேர்வின் முடிவுகள் கடந்த நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று வெளியிடப்பட்டன அதற்கான கட் மதிப்பெண்கள் பட்டியலில் மத்திய பாஜக அரசு அவசர அவசரமாக சென்று நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கொண்டு வந்த முன்னேறிய உயர் வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பிங்கி பின்தங்கியோருக்கான பதினெட்டு பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்த குடிமைப் பணிகள் தேர்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சமூக நீதிக்கு பெரும் பாதகம் விளைவித்துள்ளதை காண முடிகிறது முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு நேர்காணல் உள்ளிட்ட அனைத்து கட்டங்களிலும் பொருளாதாரத்தில் முன் பின்தங்கிய முன்னேறிய பிரிவினருக்கு பிறகு வரிசையில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் ஆகியோர் நிற்க வேண்டிய அநீதி இழைக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மையை பின்பற்றாமல் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன என்பது கவலை அளிக்கிறது இந்தியாவில் முன்னேற்றத்தில் பங்கெடுக்க அனைத்து நிர்வாக கட்டமைப்பில் இடம்பெறும் உரிமை பெற இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு குறித்து பாரபட்சமற்ற நேர்மையான விசாரணை நடத்தி நியாயம் வழங்கி பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினரின் சமூக நீதி எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்று தருமாறு கேட்டுக்கொள் தீர்மானம் ஏழு தேசிய கல்விக் கொள்கைக்கு கண்டனம் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குறித்து கழகத் தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வல்லுநர்கள் குழு ஒன்றினை அமைத்து அறிக்கை பெற்று கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரிடம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அளித்து அரசியல் சட்டத்திற்கு எதிரான மாணவர்களுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைவு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்ததை இந்த பொதுக்குழு நினைவு கூறுகிறது மும்மொழி திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற மத்திய அரசின் கல்விக் கொள்கை தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வரும் இருமொழி கொள்கைக்கு முற்றிலும் விரோதமானது என்று தெரிவித்து அந்த மும்மொழி திட்டத்தை இக்கூட்டம் நிராகரித்திருக்கிறது இந்தி நிராகரிக்கிறது இந்தி தினி போய் மும்மொழி திட்டத்தின் மூலம் தீவிரமாக்க மத்திய பாஜக அரசு தந்திரமாக திட்டமிடுவதை இப்பொதுக்குழு ஆணித்தரமாக எதிர்க்கிறது சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவம் ஏனைய இந்திய மொழிகள் மீதும் மத்திய பாஜக அரசு கொண்டுள்ள மாற்றாந்தாய் மனப்பான்மையை உணர்த்துகிறது ஆனால் ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் இணைத்து வழங்கப்பட வேண்டிய மழலையர் பல்வி பருவத்தில் முறை சார்ந்த கல்வி மூன்று ஐந்து மற்றும் ஐ எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு தமிழகத்தில் வெற்றிகரமாக இயங்கும் ப்ளஸ் டூ கல்வி முறையில் மாற்றம் தமிழகத்தில் ஏற்கனவே பல்லாண்டுகளுக்கு முன்பே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கொல் குலக்கல்வி திட்டத்தின் மறுவடிவமாக வரும் தொழிற்கல்வி இருக்கின்ற பள்ளிகளையும் மூட வழிவகுக்கும் பள்ளி வளாகங்கள் ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் பணி குறித்த தர நிர்ணயம் உள்ளிட்டவை மாநிலங்களிடம் எஞ்சியிருக்கும் கொஞ்ச நஞ்சம் கல்வி உரிமையிலும் தேவையே இல்லாமல் தலையிட்டு மத்திய அரசை தவிர மாநிலங்களுக்கு கல்வி சீர்திருத்தம் பற்றி எதுவுமே தெரியாது என்று நினைப்பது சர்வாதிகார போக்காகும் உயர்கல்வியில் தன்னாட்சி உரிமை பெற்ற தமிழ் செம்மொழி மத்திய தமிழ் செம்மொழி மத்திய நிறுவனத்தை பல்கலைக்கழகங்களுடன் இணைப்பது மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வதற்கு உயர்கல்வி ஆணையம் அமைப்பது கலை மற்றும் அறிவியல் பட்டய படிப்புகளில் சேரவும் நுழைத்து நுழைவுத் தேர்வு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அனுமதிப்பது மாநிலங்களில் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடகங்களை தேசிய அளவில் வகுப்பது ஆகியவை மாநிலங்களை புறக்கணித்து கல்வியை மையப்படுத்தி வைக்கும் பின்னடைவு போக்காகும் ஆகவே பொதுப்பட்டியலில் உள்ள கல்வி மீண்டும் மானிய மாநிலப்பட்டியலுக்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்று என்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோரிக்கையை இந்த கூட்டம் மீண்டும் வலியுறுத்துகிறது நாடாளுமன்றம் கூடி கூட்டாட்சி தத்துவம் சமூக நீதி சமத்துவம் ஆகியவை குறித்து அனைத்து மாநில கட்சிகளும் விவாதிக்கும் வரை அமைச்சரவை ஒப்புதல் அளி அளித்துள்ள தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய பாஜக அரசு ஈடுபடக்கூடாது என்றும் தமிழகத்தில் இருமொழி திட்டத்திற்கு எதிராக இந்த கொள்கையை அதிமுக அரசு கடுமையாக அதிமுக அரசும் கடுமையாக எதிர்த்திட வேண்டும் என்றும் இப்பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இதை நிறைவேற்ற தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் எட்டு சுற்றுச்சூழல் தாக்க அறிவிக்கை ரெண்டாயிரத்தி இருபதை கைவிடுக புதிய சுற்றுச்சூழல் தாக்க வரைவு அறிவிக்கை ரெண்டாயிரத்தி இருபதை வெளியிட்டு அதன் மீது கருத்து கேட்பு என ஒரு கண்துடைப்பு நாடகத்தையும் நடத்தி அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் கூட அந்த அறிவிக்கையை வெளியிட நீதிமன்றங்களை நாட வேண்டிய பரிதாபமான நிலையை உருவாக்கி தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் மத்திய பாஜக அரசுக்கு இப்பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது நடைமுறையில் உள்ள சுற்றுச்சூழல் தாக்க அறிவிக்கையே இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் இல்லாத திட்டங்களை நிறைவேற்ற நிறைவேற்றவும் வழிவகுக்க போதுமானதில்லை என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்களெல்லாம் குற்றச்சாட்டு குற்றம் சாட்டி வரும் நிலையில் இப்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய வரைவு அறிக்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறை முற்றிலும் நீர்த்து போக வைக்கும் விவசாயிகளுக்கு எதிரான சேலம் சென்னை பசுமை வழிச்சாலை திட்டம் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டும் திட்டம் காவிரி டெல்டா பகுதியில் அதிமுக அரசின் துணையோடு மத்திய அரசு கொண்டு வரும் எண்ணெய் கிணறுகள் அமைக்கும் திட்டம் திட்டங்கள் கெயில் குழாய் பதிப்பு திட்டம் மீத்தேன் நியூட்ரினியோ திட்டங்கள் போன்றவை தமிழகத்தையும் மக்கள் வாழ்வாதாரத்தையும் அச்சுறுத்தும் கடினமான இந்த வேளையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டங்களை பலவீனப்படுத்தி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுவிற்கு மத்திய அரசே தலைவர் உறுப்பினர்களை நியமிக்க வழி செய்து சுற்றுச்சூழலையும் விவசாய பெருமக்களின் வாழ்க்கையும் வேளாண்மையையும் உருக்குலைக்கும் திட்டங்களை ஊக்குவிக்க கொண்டு வரப்பட்டுள்ள மாநில உரிமைகளுக்கு முரணான ஜனநாயக விரோத சுற்றுச்சூழல் தாக்க அறிவிக்கை மத்திய பாஜக அரசு நிபந்தனை நிபந்தனையின்றி திரும்ப பெற்றிட வேண்டும் என்று இப்பொதுக்குழு கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கிறோம் தீர்மானம் ஒன்பது அதிமுக அரசின் ஊழல்களுக்கு பாதுகாவலராக இருக்கும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் வரலாறு காணாத வகையில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி ஏப்ரல் ஜூன் மாதத்தில் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சத சதவிகிதமாக வீழ்ச்சியடைய காரணமாக இருந்து கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் தடு தடுமாற்றமடைந்து இதுவரை இல்லாத அளவிற்கான வேலையில்லா திட்ட திண்டாட்டத்தை உருவாக்கி அரசியல் சட்டம் உறுதியளித்துள்ள கூட்டாட்சி தத்துவம் மதச்சார்பின்மை ஜனநாயகம் ஆகிய நெறிகளுக்கு விரோதமாக மத்தியில் சர்வாதிகார ஆட்சியை பாஜக நடத்தி வருவதற்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது நான்கு ஆண்டுகளாக அதிமுகவின் அடுக்கடுக்கான ஊழல்களுக்கு பாதுகாவலராக விளங்கி ஊழலில் ஊறி போயிருக்கின்ற ஆட்சியாளர்களை மிரட்டி தமிழக உரிமைகளை பறித்து தமிழக மக்களுக்கு விரோதமான திட்டங்களை மாநிலத்தில் புகுத்தி தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளி இந்தியை திணித்து தமிழக கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் எதிரான நடவடிக்கைகளை மத்திய பாஜக அரசு எடுத்து வருவதோடு வெறுப்புணர்வுகளை விதைத்து சமூக மத நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலையும் உருவாக்கி வருகிறது சுங்க கட்டணம் உயர்வு ஏழை எளிய மக்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் மானியம் ரத்து ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மின்சார திருத்த சட்டத்து மசோதாவின் மூலம் விவசாயிகளின் இலவச மின்சாரம் ரத்து அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் வேளாண் உற்பத்தி ஊக்குவிப்பு சட்டம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் வழங்கும் வேளாண் சேவைகள் திருத்த சட்டம் என கொரோனா காலத்தை உழைப்போர்க்கும் உழவர்களுக்கும் எதிரான அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் காலமாக மாற்றி தனது பெரும்பான்மை பல பலத்தை தவறாக பயன்படுத்தி விமான நிலையங்கள் எல்ஐசி நிறுவனம் போன்றவற்றை தனியார் மயமாக்கி நாட்டின் சமூக பொருளாதார தொழில் கட்டமைப்புகளுக்கும் அடித்தட்டு மக்கள் போராடி பெற்ற சமூக நீதிக்கும் விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற பாஜகவிற்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது அதிமுக அரசின் ஊழல்களை கண்டுகொள்ளாமல் அவற்றுக்கு ஒத்துழைப்பு நல்கி தமிழகத்தில் படுமோசமானதோர் ஆட்சி நடப்பதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து தமிழகத்தின் உரிமைகளை பறித்து மக்கள் விரோத திட்டங்களை திணித்திடும் பத்திய பாஜக அரசின் கபட முகத்தை மக்கள் மன்றத்தில் உணர்த்திடும் ஜனநாயக கடமையை செவ்வனே ஆற்றுவதென இந்த பொதுக்குழு தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமா தீர்மானம் பத்து ஸ்டெர்லைட் ஆலை சூட்டின் பலியா பலிகளுக்கு நீதி வழங்க வேண்டும் ஸ்டெர்லைட் அலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள மிகவும் முற்போக்கான தீர்ப்பை வரவேற்கும் இந்த பொதுக்குழு இத்தீர்ப்பு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மனித குலத்தினை காப்பாற்றிடும் மகத்தான தீர்ப்பு என்று பெருமிதம் கொள்கிறது சுற்றுச்சூழலுக்கும் தங்களின் உயிர் பாதுகாப்பிற்கும் பேராபத்தாக இருந்த ஆலையை எதிர்த்து ஜனநாயக இறுதியில் அமைதியாக போராடிய அப்பாவி மக்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தி பதிமூன்று அப்பாவி உயிர்களை கொடூரமாக பறித்த அதிமுக அரசின் அட்டூழிய செயலை தமிழக மக்கள் எப்போதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் ஏதுமரியாத மக்கள் கொல்லப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாகியும் இதுவரை உரிய நியாயம் கிடைக்காதது குறித்து இந்த பொதுக்குழு தனது வேதனையை பதிவு செய்து அந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டோருக்கு விரைந்து நீதி கிடைத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டு தீர்மானம் பதினொன்று கொரோனா பேரிடர் நிர்வாகத்தில் படுதோல்வி அடைந்த அதிமுக அரசுக்கு கண்டனம் கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க இயலாமல் ஒவ்வொரு கட்ட ஊரடங்கின் போதும் நிர்வாக ரீதியாக தோல்வியடைந்து மக்களுக்கு பெரிதும் தேவையான நிதி நிவாரணம் வழங்கிட சிறிதும் அக்கறையற்ற அதிமுக அரசுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி ஐயாயிரம் ரூபாய் நேரடி பண உதவியை கூட வழங்காமல் நோய் தொற்று மற்றும் அதனால் ஏற்படும் இறப்பு கணக்குகளை மறைத்தும் குறைத்தும் திரித்தும் வெளியிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் வேலை இழப்பிற்கும் வருமான இழப்பிற்கும் வித்திட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ள உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் ஏராளமான அல்லல்களுக்கு ஆளாக்கியது அதிமுக அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகளும் பெருந்தொழில் நிறுவனங்களும் வீழ்ச்சியை சந்தித்து ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்தின் பெரும்பகுதி மக்கள் சொந்த மாவட்டங்களுக்கும் கிராமங்களுக்கும் குடிபெயரும் சூழ்நிலையை உருவாக்கி எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் அதிமுக அரசு அவ்வப்போது பிறப்பித்த ஊரடங்கினால் மக்கள் வேதனை தீயில் புழுவாக துடித்து துவண்டு போனார்கள் இ பாஸ் வாங்குவது வழங்குவதில் முறைகேடு கொரோனா டெண்டர்களில் முறைகேடு அதிவிரவு பரிசோதனை கருவிகள் முதல் முகக்கவசங்கள் ப்ளீச்சிங் பவுடர் வாங்குவது கிருமி நாசினி மற்றும் கொரோனா தடுப்பு தகரங்கள் சவுக்கு கட்டைகள் பூட்டுகள் கயிறுகள் ஆகியவற்றை வாங்குவது வரை அனைத்திலும் முறைகேடு கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கும் உணவுகளில் உதவிகளில் முறைகேடு என கோரப் பேயாட்டம் போட்ட கொரோனா ஊழல் தமிழ தமிழகத்திற்கே தலைகுனிவை ஏற்படுத்தியது கொரோனா பேரிடலில் பேரிடரில் முன்கள பணியாளர்களாக நின்றவர்களுக்கு அறிவித்த ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்காமல் பணியில் உயிர் தியாகம் செய்த மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊழியர்கள் காவல்துறை ஆகி காவல்துறையினர் ஆகியோருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி வீட்டில் ஒருவருக்கு வேலை வழங்காமல் வெற்று அறிவிப்புகளிலும் வீண் சவடால்களிலும் கால விரயம் செய்து இந்தியாவிலேயே அதிமுக அரசு போல் கொரோனா நிர்வாகத்தில் படுதோல்வி அடைந்த அரசு வேறு எதுவும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு கையாளாகாத அரசை நடத்தி வருகிறார் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார தொழில் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி உள்ள அதிமுக அரசுக்கு இந்த பொதுக்குழு கண்டனத்தை தெரிவிப்பதுடன் கொரோனா பேரிடர் ஊழல்களில் திளைத்த அமைச்சர்களும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்களும் சட்டபூர்வமாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் என்று எச்சரித்திடவும் கடமைப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்கொள்கிறேன் தீர்மானம் பன்னிரெண்டு மக்கள் விரோத அதிமுக ஆட்சியை வீழ்த்திட கழகத்தை ஆட்சிப்பிடம் ஏற்றிட கழகத் தலைவரை முதலமைச்சராக பொறுப்பேற்க செய்திட சூளுரை மேற்கொள்வோம் கூவத்தூர் கூத்தின் மூலம் கோட்டை ஏறிய தற்போதைய அதிமுக அரசு ஊழல் உதாரித்தனம் ஆகியவற்றின் உருவகமாகி தமிழக மக்களை தனியாத இல்லங்களில் தள்ளி மக்கள் விரோத அரசாக கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற ஒரே நோக்கத்திற்காக செயல்பட்டு மக்களுக்கான பணிகளில் முற்றிலும் தோற்றுவிட்டதொரு நிர்வாகத்தை நடத்தி வருவதற்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது அனைத்து துறை டெண்டர்களிலும் ஊழல் ஆரவாரமான வெற்று அறிவிப்புகள் மும்மொழி திட்டத்தை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கு கைலாகு இந்திய திணிப்பிற்கு மதை மறைமுக ஆதரவு நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்க முடியாமல் அந்த தேர்வு கொரோனா காலத்தில் நடத்துவதை கூட எதிர்க்க இயலாத போக்கு விவசாயிகளுக்கு எதிரான சேலம் எட்டு வழிச்சாலையை நிறைவேற்றியே தீர்வோம் என்ற இரக்கமற்ற போக்கு நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு என்று கூறிவிட்டு இதுவரை அவசர சட்டம் பிறப்பிக்காமல் காலம் தாழ்த்துவது தேர்வு கட்டணம் செலுத்த இயலாத மாணவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்க மறுப்பு பத்திரிகைகள் மீது அடக்குமுறை நேரடி கொள்முதல் நிலையங்களை போதிய அளவு திறக்காமல் விவசாயிகளை வேதனைக்கு உள்ளாக்குவது நானூற்றி இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை உலக முதலீட்டாளர் முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டு முறை நடத்தி படுதோல்வி அந்நிய முதலீடு திரட்டச் சென்று தோல்வி ஆரம்ப ஆடம்பர செலவு கொரோனா பேரிடர் கால புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று முதலீடு வராத ஒப்பந்தங்களை இயற்றி ஏமாற்று நாடகம் தொழில் வளர்ச்சியில் பின்னடைவு நாலு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடன் நிதி நெருக்கடி நாள்தோறும் கொலை கொள்ளைகள் ஜெயராஜ் ஃபென்னிங்ஸ் உள்ளிட்டோரின் காவல் நிலைய மரணங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு எதிர்க்கட்சிகள் மேல் புதி பொய் வழக்குகள் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ரெண்டாயிரத்தி இருபதை எதிர்க்க இயலாமை ஜிஎஸ்டி இழப்பீடு மற்றும் நிலவைத் தொகையை பெற முடியாமை தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள மாநில உரிமைகளை காவு கொடுத்தல் என அதிமுக அரசின் தோல்விகளை வரிசைப்படுத்தினாலும் பட்டியல் முற்று பெறாமல் நீண்டு கொண்டே போகும் ஆகவே இந்த மக்கள் விரோத ஜனநாயக விரோத சட்ட விரோத அதிமுக ஆட்சியை சட்டப்பேரவைக்கான பொது தேர்தலில் வீழ்த்தவும் கழகத்தை ஆட்சி பீடம் ஏற்றவும் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆட்சியில் அமர்த்தவும் தமிழகத்தை மீண்டும் முன்னேற்ற வளர்ச்சிப் பாதையில் செலுத்தவும் அரும்பாடுபடுவதென இந்த பொதுக்குழு சூடுரை மேற்கொள்கிறது இதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் பதிமூன்று விவசாய விரோத கொள்கைகளை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் மத்திய பாஜக அரசும் மாநிலத்தில் உள்ள அதிமுக அரசும் விவசாயிகள் விரோத அரசாக செயல்பட்டு வருவதற்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கர்நாடகாவில் மேதக மேகதாது அணை கட்டுதல் பெரியாறில் புதிய அணை கட்டுதல் காவிரி டெல்டா பகுதிகளில் எண்ணெய் கிணறுகள் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் பாதுகாக்க பாதுகாப்பு பெட்ரோலிய மண்டபங்கள் மண்டலங்கள் நியூட்டுநோ திட்டம் விளைநலங்கள் வழியாக கெயில் குழாய் பதிப்பு திட்டங்கள் உயர் கோபுரங்கள் அமைத்தல் சேலம் எட்டு வழிச்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வேளாண்மை விரோத திட்டங்களை மத்திய பாஜக அரசு தமிழகத்தில் புகுத்தி அதை தட்டி கேட்க முடியாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்து நிகழ்கிறது தி நிற்கிறது அதிமுக அரசு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மறுப்பது நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் வழங்காதது பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் கேட்டு அளித்த விண்ணப்பங்களுக்கு இணைப்பு கொடுக்க பத்தொன்பது வருடங்களாக விவசாயிகளை காத்திருக்க வைப்பது விதை நெல்லுக்கு வழங்கும் அரசு மானியத்தில் கொள்ளை உளுந்து போன்ற சிறுதானிய விதைகளுக்கு விதைகளை தனியாருக்கு விற்றுவிட்டு விவசாயிகளுக்கு துரோகம் பயிர்க்கட் வழங்குவதில் முறைகேடு பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் முறைகேடு காவிரி நீர் பாசன கால்வாய்கள் தூர்வாரும் பணிகளில் விவசாயிகள் சங்கங்களுக்கு கொடுக்காமல் அதிமுகவினருக்கு கொடுத்து பணி செய்யாமலேயே பணத்தை சுரட்டியுள்ள முறைகேடுகள் விவசாயிகளின் விளைபொருளுக்கு உயிர் உரிய உலை கொடுக்க முன்வராதது நெல் கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்க மறுப்பது முழுமையாக தோற்றுவிட்ட உழவன் செயலி எந்திர நடவு மானியத்தை உயர்த்த மறுப்பது அறுவடை இயந்திரங்கள் போதிய எண்ணிக்கையில் இல்லாமல் அவதி போன்றவற்றால் தமிழகத்தின் விவசாயிகள் அதிமுக ஆட்சியில் கடும் வாழ்வாதார இழப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகளின் விவசாயிகள் விரோத போக்கினால் இன்றைக்கு நாடு முழுவதும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது விவசாய எண்பது விவசாயிகளும் தினக்கூலிகளும் தற்கொலை செய்து கொள்ளும் சோகமயமான சூழல் உருவாக்கி இருப்பதை இந்த பொதுக்குழு மிகுந்த கவலையுடன் பதிவு செய்கிறது ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விவசாயிகள் விரோத கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் கைவிட்டு விளைபொருட்களுக்கு பொருத்தமான நியாயமான உரிய விலை கெடுக்கவும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்திடவும் முன்வர வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்கிறேன் இந்த பதிமூன்று தீர்மானங்களையும் நிறைவேற்றுவதாக அனைவரும் க கடவுள் எழுப்பி ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி வாழ்த்துறை வாழ்த்துறை அதிகம் பேர் பேச வேண்டியிருக்கிறது ஏனென்றால் காணொலி காட்சி மூலமாக நான் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே எல்லோரும் பேசிட வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை தான் எனவே அது வாய்ப்பில்லை ஏற்கனவே உங்களிடத்தில் நான் காணொலி காட்சி மூலமாக நானே நேரடியாக உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன் இன்னும் சில மாவட்டங்கள் இருக்கிறது அந்த மாவட்டங்களிலும் விரைவில் ஒரு வார காலத்திற்குள் அதையும் பேசி முடிக்கவிருக்கிறேன் எனவே அந்த குறை உங்களுக்கு இருக்காது என்று நான் கருதி ஒரு செலக்ட் பண்ணி சிலரை தேர்வு செஞ்சு மூத்தவர்கள் இட இடையிலே சில இளைஞர்கள் வாழ்த்தி பேச இருக்கிறார்கள் மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் சிலர் பேச இருக்கிறார்கள் எனவே செய்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அன்போடு இங்கிருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த காணொலி காட்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுக்குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக எடுத்து வச்சு முதல்ல நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் தமிழ்நாட்டிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக கழகத்தினுடைய தலைவர் தலைவர் அருமை சகோதரர் தம்பி ஸ்டாலின் அவர்களே புதிதாக பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற அருமை நண்பர் திருமுருகன் அவர்களே பொருளாளர் அருமை நண்பர் டி ஆர் பாலு அவர்களே மேடையில் வேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் முன்னோடிகளே பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி நம்முடைய புதிய பொதுச்செயலாளர் துரைமுருகன் நான் பிறந்து வளர்ந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழகத்திலே அவர் கால்படாத இடம் இருக்காது அந்த அளவிற்கு தமிழகமெங்கும் சுற்றி சுழன்று கழக பிரச்சார பணியாற்றிய துறைநூல்களை நான் மனதான் பாராட்டுகிறேன் இன்னும் நூறு ஆண்டுகள் இருந்து அவர் இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நண்பர் டி ஆர் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக சின்னஞ்சிறு வயதிலே தன்னை ஒப்படைத்து கொண்டு அரண்மனை ஆற்றிய அவருடைய பணி இந்த இயக்கத்திற்கு பெரிதும் பாடுபட என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் திமுகவின் அறுபத்தி ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்டங்களிலிருந்து காணொலி வாயிலாக பொதுக்குழுவில் பங்கேற்றனர் அடுத்து இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுப தங்கவேலன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அவர் அவர் பேசவிருக்கிறார் சுபா தங்கவேலன் அவர்கள் இந்த நேரத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் நினைத்தது எல்லாம் உடனுக்குடன் செய்து அவரை பின்தொடர முடியாமல் இன்றைக்கு மாற்றுக் கட்சிக்காரெல்லாம் தெளிறிக் கொண்டிருக்கிறார் செய்தியில் படிக்கிற போதும் தொலைக்காட்சிகளை பார்க்கிற போதும் அவருடைய குமுறல்களை நம்மளை பார்க்க முடிகிறோம் அதற்கு மறுநாள் சொல்ல முடியாமல் அவர் பொய்யை சொல்கிறார் தவறான கருத்துக்களை சொல்லி இயக்க விளக்க பார்க்கிறார் வேறு வழியை திசை திருப்ப பார்க்கிறார் அற்புதமான ஒரு டீம் ஒரு செய்ய வேண்டும் என்றாலும் வெற்றிகரமாக தளபதி அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நல்ல டீம் வேண்டும் அந்த டீமுக்கு நல்ல ஸ்பிரிட் இருக்க வேண்டும் எனவே உணவுபூர்வான ஒரு அணியை தளபதி அவர்கள் தலைமையிலே உருவாகி இருக்கிறோம் அந்த வளையத்தை தலைமையை தலை தலைவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த வளையத்தை உழைத்து உள்ளே புகுவதற்கு தமிழ்நாட்டிலே எந்த அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் துணிவு இல்லை திறமையும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறோம் நன்றி அடுத்தது மூத்த முன்னோடி முன்னாள் அமைச்சர் என் கே கே பெரியசாமி அவர்கள் ஈரோடு மாவட்டம் கலைஞருக்கு பின்னால் தம்பி தளபதியினுடைய தலைமையின் இன்று அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் சமுதாய சீர்திருத்தத்திற்கு சமூக நீதிக்கு மொழி போருக்கு நாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தம்பி அன்பிற்குரிய ஆ ராசா அவர்களும் அன்பிற்குரிய நண்பர் பொன்முடி அவர்களும் இன்று துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழு மிகப்பெரிய அளவிலே நாம் அடுத்த போராட்டத்திற்கு தயாராக கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் மக்கள் அதற்கு நல்ல ஆதரவு கொடுத்துத்தான் டெல்லியிலே நாம் மிகப்பெரிய கட்சியாக உருவாக்கப்பட்டு நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழகத்திலே அடுத்த ஆட்சியை தம்பி தளபதியினுடைய தலைமையிலே நாம் அமைத்து மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு தொடர்ந்து போராடுகின்ற வலிமையை பெறுகின்ற அந்த சூழ்நிலையிலே நாம் செயல்பட வேண்டும் அதற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி ஈரோடு மாவட்டத்திற்கு நன்றி பொங்கலூர் நான் பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் இப்பொழுது இந்த பொதுக்குழு நவீன முறையிலே உலகத்திலே யாரும் செய்யாத அளவிலே துணிச்சலாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அண்ணன் சுப தங்கவேலன் அவர்கள் சொன்னது போல ஒரு அருமையான டீம் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது ஆகவே இதை வைத்து இன்னும் ஏழு மாத காலத்திலே சரியாக சொன்னால் ஏழரை மாத காலத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலிலே இந்த மத்திய மாநில உடைய அராஜக போக்குகளை பட்டிய தொட்டியெல்லாம் எடுத்து சென்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெற்று தருவார்கள் இன்றைக்கு நடக்கின்ற மத்திய அரசு நாம் பெற்ற அந்த மாநில சுயாட்சியை பல வழிகளிலே இன்றைக்கு குலைத்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எதிர்த்து பாராடு போராடுவதற்கு உங்களுடைய தலைமையிலே நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய உழைப்பு நீங்கள் தினந்தோறும் செய்கின்ற உழைப்பை பார்த்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மலைப்பாக இருக்கிறது இது போன்ற தலைவர் இந்திய துணைக்கண்டத்திலே யாரும் இல்லை என்ற அளவுக்கு மிகச்சிறந்த முறையிலே எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து எங்களை எல்லாம் பலகாலம் ஆட்சி செய்து இந்த தமிழகத்தையும் எங்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் முன்னேற்ற செய்ய வேண்டும் என்று மனதார விரும்பி விடை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கழகத்தின் முன்னோடி முகமது சகி அவர்கள் பொதுக்குழுவின் தலைவர் நம்முடைய உழைப்பின் உச்சம் தலைவர் தளபதி அவர்களே அவர்களும் பாலு அவர்களும் நம்முடைய தலைவர் தளபதி அருகிலே இருப்பது சால பொருத்தமான ஒன்று அதே போலவே இன்றைய நியமிக்கப்பட்டிருக்கின்ற அருமைச்சகர பொன்முடியானாலும் ராஜாவானாலும் நம்முடைய தோழர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக செயலாற்ற கூடிய ஒரு நபர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக இன்றைய தினம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணியை சிறக்க வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 ஒருங்கிணைந்த வேறூர் மாவட்டத்திற்கு நன்றி அடுத்து மூத்த முன்னோடி பேசு திருவேங்கடம் அவர்கள்

இதயமாக கருதப்படுகின்ற இந்த பொதுக்குழுவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழகத் தலைவர் அவர்களே நேற்றைய பொருளாளர் இன்றைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களே கழக நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவரும் பொருளாளராக பொறுப்பேற்றக்கூடிய அன்பு மாமா டி ஆர் பாலு அவர்களே கழக முதன்மைச் செயலாளர் அண்ணன் அண்ணன் அவர்களே கழக துணை பொதுச்செயலாளர்கள் அண்ணன் ஐபி அவர்களே அக்கா சுப்ரெஷ்மி ஜெகதீசன் அவர்களே அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் பொன்முடி அவர்களே அண்ணன் ராசா அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பொதுக்குழுவில் பங்கெடுத்துக்கிட்டாலும் எனக்கு பேசுகிறதுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுக்குழுவில் என்னுடைய முதல் பேச்சு ஏன்னா விரைமுருகன் மாமாவாக இருக்கட்டும் டிஆர் பாலு மாமாவாக இருக்கட்டும் கோபாலபுரத்தில் எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசு நினைவு தெரிஞ்சதுலேருந்து முத்தமிழிங்கர் கலைஞர் அவரோட கூட பயணித்தவங்க இப்போது நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவரோடையும் இடதுபூர்வமாகவும் வட வலதுபுறமாகவும் பயணிக்க இருக்கிறாங்க அது தலைவர் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கு இந்த பொறுப்பு வாழ்த்து வயதில்லை உங்களுடைய வழி நாங்கள் நடப்போம் தலைவர் அவர்கள் இந்த ஜூம் கண்டுபிடிச்சவங்க வந்து தலைவர்களுக்கு தான் அந்த ராயல்டி கொடுக்கணும் ஒரு பொதுக்குழுவே வந்து ஜூம் காலில் நடத்தி முடிச்சுட்டாரு நானும் இந்த நான்கு ஐந்து மாதங்களாக களத்தில் இறங்கி பணியாற்ற முடியாமல் நிறையா ஜூம் கால் மூலமாக தான் நம்முடைய இளைஞரணி நிர்வாகிகள்லாம் இருக்கேன் களப்பணியாளர்கள்லாம் நான் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி ஜூம் கால் நடத்தி முடிச்சு முடிச்சிட்டேன் தலைவர்கிட்ட போய் சொன்னேன் தலைவர் சொன்னால் நான் இரநூத்தம்பது ஜூம் கால் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் யார்கிட்ட பேசினாலும் மருத்துவராக இருக்கலாம் ஒரு கலப்பணியாளராக இருக்கலாம் யார்கிட்ட பேசுனாலும் நான் தலைவர்ட்டே பேசிட்டேங்க அப்படின்றாங்க இனிமேல் தலைவர்கிட்ட எதுவுமே மறக்க முடியாது எல்லோருடையும் டைரெக்ட் டச்சில் இருக்கார் அந்தளவுக்கு இந்த ஜூம் கால் மூலியமாக எல்லாருடையும் பேசி இந்த கொரோனா காலத்தையும் மிக சிறப்பாக இந்த கணக்கத்தை நடத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக அண்ணன் மாமா துரைமுருகன் மாமா அவர்களும் மாமா டி ஆர் பாலு மாமா அவர்களும் துணை பொதுச் செயலாளர்களாக பொறுப்பேற்றக்கூடிய அண்ணன் ஆராசு அவர்களும் அண்ணன் பொன்முடி அவர்களும் தொடர்ந்து பணியாற்றுவாங்க இளைஞர் அணிக்கு கட்டளையிடங்கள் நிறைய பணிகள் காத்திருக்கிறது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற இருக்கட்டும் எங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இளைஞர் அணி அதே மாதிரி நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற இந்த நேரத்தில் அதற்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த விதமான போராட்டமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் சிறைநடப்பும் போரா போராட்டமாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் இந்த பொதுக்குழுவில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று இளைஞரணிக்கும் மாணவரணிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி அதுக்கு போராட சொல்லி அதே போல் இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து இருக்கிற குளறுபடிகள்லாம் வந்து சரி செய்யறதுக்கு போராட்ட வாய்ப்பு கொடுத்தீங்க அதை சிறப்பாக அத்தனை பேருமே கலந்துக்கிட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தாங்க எனவே இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி அடுத்து வழக்கறிஞர்கள் சார்பில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு சண்முக அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு இந்த பொதுக்குழு முடிந்தவுடன் சட்ட ரீதியாக வழக்கம் போல் நாம் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்ததையும் விதிமுறைகள் மாற்றம் செய்ததையும் தேர்தல் கமிஷனுக்கு தெரிவிப்போம் இந்திய தேர்தல் கமிஷனில் வரலாற்றிலே முதல் முதலாக ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய பொதுக்குழுவை காணொளி மூலமாக நடத்தி அதனை தெரிவிக்க தெரிவிக்கும் ஒரு முதல் வரலாற்றை நாம் படைத்துள்ளோம் அது மட்டுமல்ல இந்த நம்மை பொறுத்தவரை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாங்கியது வாய்ந்தது ஏனென்றால் நமது தலைவர் கூட்டியிருக்கும் முதல் பொது பொதுக்குழு கழக தலைவர் முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் இல்லாத ஒரு பொதுக்குழு இந்த பொதுக்குழுவில் ஒரு சேர பொதுச் செயலாளரையும் பொருளாளரையும் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இது போன்ற சிறப்புகள் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் வருங்கால தமிழகம் எங்கள் தளபதி அவர்களே இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மற்றும் பொதுக்குழு சார்ந்த அனைவருக்கும் முதலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கால் முதல் ஏன் அண்ணாவே முழுமையாக பார்த்த ஒரே பெருமைக்கு உரியவர் எங்கள் அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அது மட்டும் இல்லை தலைவர் கலைஞருடன் சென்று தலை அனைத்து அதாவது தமிழகத்தில் அவர் பாதம் பறிக்காத இடமில்லை அவர் சாப்பிடாத ஓட்டல் இல்லை அனைத்து இடங்களிலும் சென்று கழகத்தினருடன் பழகி என்று அதாவது கழகத்தினர் அவருடன் எளிமையாக பேசி கூடுவார் அதேபோல் ஒருத்தரோட ஒருத்தரோடு அஞ்சு நிமிஷம் தான் பேசுவார் பேசினா அவரை ஃபுல்லாக பிரித்து பிரித்து இந்த மாதிரி கேரக்டர் என்று அனலைஸ் பண்ணி இவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கலாம் எது கொடுக்கக்கூடாது என்று ஆதாயக்கூடிய ஒத்திரன் அவருக்கு இருக்குது அவருடைய திறமை அனைத்தும் இப்போது கழகத்திற்கு வந்திருக்கு ஏனென்றால் அவர்கள் புரிஞ்சது என்ன ஒரு கடினமான இதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்வார் அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி அப்படியே இருக்கும் கடினமான ஊசி தான் ஆனால் வந்து அப்படி மயக்க ஊசி போட்ட மாதிரி பண்ணுவார் இன்று பொருளாதார பதவிக்கு உண்மையிலேயே அருமை அண்ணன் துறைமுருகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் அருமை அண்ணன் டிஆர் அவர்கள் என்ன வித்தியாசம் துறைமுருக மாமா சிரிச்சுட்டே பேசுவாங்க இவர் படால் 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 படால்னு பேசுவார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தலைவர் தளபதி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்திலலாம் வந்து சிறைச்சாலைக்கு எல்லாம் செல்லும்போது எல்லாம் கும்பலாக போவாங்க ஏதாவது வந்து மிரட்டணுன்னா டிஆர் பாலு தான் கூப்பிடுவாங்களாம் கூப்பிட்டு ஏன்னா கோவப்பட்டு இங்கிலீஷில் கடால்து கடால் இங்கிலீஷில் தான் பேசார் வாட் இஸ் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இருந்தார் இப்போ கூட அதே மாதிரி தான் வாட் இஸ் வாட் இஸ் ஆப்னிங் என்று கடினமாக பேசி தன் கருத்தை மாட்டார் தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி தளபதியாக இருந்தாலும் சரி ஒரு தவறு என்று தன் மனதில் பற்றால் பற்றதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய திறன் படைத்தவர் எங்கள் டி ஆர் பாலு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் திரு கா பொன்முடி அவர்கள் அதேபோல் அருமை சகோதரர் ராஜா அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் முதல் பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் நேரு அவர்களுக்கும் அந்தியூர் செல்வராஜா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்து அதேபோல் நாடாளுமன்ற ச உறுப்பினர் சார்பாக என்னை பேச சொன்னாங்க இல்லை என்ன மகிழ்ச்சி என்றால் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரித்திரத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பார்த்துக்கின்றால் நான்கு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற பெருமை முதல் முறையாக வருகிறது இருப்பாதி அஞ்சு செல்வராஜ் அவர்கள் டிஆர் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஆர் ராசா அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் சார்பில் திருச்சி சிவா அவர்கள் பவள விழாவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்ற எழுபத்தி ஓரு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தான் ஆனால் இன்றைக்கு அகில இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கும் இந்த இயக்கம் என்ன முடிவு எடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்போடு தமிழகத்தை நோக்கி எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்ற இப்பேர் இயக்கத்தில் ஜனநாயக அடிப்படையில் தேர்தல்கள் நடைபெற்று எல்லா மட்டத்திலும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முறை அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் தொடங்கி இன்றைக்கு தளபதி காலம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை மனது தேவை என்பார்கள் எனக்கு உரிமையும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நாம் அனைவரும் சேர்ந்து இயக்கத்தின் கொடி மேலும் உயர உயர பாடுபடுவோம் தியாக தழும்புள்ள இந்த பேர் இயக்கத்தின் வரலாற்றை தொடர்ந்து நடத்துவோம் விரைவில் கோட்டையில் தளபதி அவர்களை முதல்வராக்கி இந்த நாட்டை விடுவிப்போம் இந்த பொதுக்குழுவில் நாம் எடுத்துக் கொள்கின்ற சூளுரை அதுவாகத்தான் இருக்கும் கொரோனா காலம் உலகம் முடங்கி கிடக்கிறது ஊர் அடங்கி கிடக்கிறது மக்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்சியின் பொதுக்குழுவை நடத்தி காட்டிய வரலாறு என்பதை போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டு ஆட்சிகளின் வன்மத்திலிருந்தும் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பை நம் தளபதி அவர்கள் ஏற்பார் அதற்கு நாம் துணை நிற்போம் பொறுப்பேற்றிருக்கிற என் அண்ணன்மார்களுக்கு என் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன்மார்களே இந்த இயக்கத்தில் பணம் காசை பார்த்து நாங்கள் வளரவில்லை பாசத்தை பார்த்து வளர்ந்தோம் உங்களிடமும் அதைத்தான் பார்த்திருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களிடம் உங்கள் பரிவை காட்டி இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் தம்பி உதயநிதி பின்னால் வருவதை போல் உங்களை பார்த்தும் வர வேண்டும் உங்கள் பேச்சை பார்த்து உங்கள் செயலை பார்த்து காப்பாற்றுவீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம் நம்முடைய உயிர் இந்த கழகம் நம்முடைய லட்சியம் நாளை தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சர் தமிழ் தமிழ்நாடு தமிழ் மக்கள் இதுவே நம் கொள்கை முழக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் அடுத்தது மகளிரணியின் சார்பில் தங்கை கனிமொழி அவர்கள் இந்த புதுமையான பொதுக்குழுவிற்கு தலைமை வகித்திருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே முதன்மை செயலாளர் அவர்களே துணை செயலாளர்களே இந்த கழகத்தின் முன்னணி நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே அரங்கத்திலே கழகத்தின் தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள் இந்த அரங்கமே நிரம்பி வழிந்தது அந்த மேடையிலே நாம் அத்தனை பேரும் பல உணர்வுகளோடு அந்த மேடையிலே நின்று கொண்டிருந்தோம் தளபதி அவர்கள் பேசும் பொழுது தலைவருடைய இடத்தை என்னால் நிரப்ப முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி பேசினார் இன்று அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த பாதையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பழமையையும் விட்டுவிடாமல் இந்த கழகத்தின் அடிப்படை கொள்கைகளிலிருந்து சிறிதளவு கூட மாறுபட்டு விடாமல் இந்த இயக்கத்தை நடத்துவதோடு மட்டுமில்லாமல் எதிர்கால தலைமுறைக்கு எதிர்கால தலைமுறையை பாதுகாப்பதற்கு முதல் குரலாக ஒழிக்கக்கூடிய குரலாக இருப்பது தளபதி அவர்களின் குரல்தான் அதனால தான் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய எத்தனையோ தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய இந்த சுற்றுப்புறச் சூழல் அறிக்கையாக இருக்கட்டும் அத்தனையையும் எதிர்த்து மத்திய அரசாங்கத்தை யாருமே பேச அவர்களை எதிர்த்து பேச துணியாத நேரத்திலே இந்தியாவின் முதல் குரலாக ஒலிக்கக்கூடிய குரல் தளபதி அவர்களுடைய குரல் என்ற அந்த பெருமையோடு இந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பழமை நம்முடைய அடையாளங்களை நம்முடைய மொழியை பாதுகாக்கக்கூடிய கடப்பாடு நமக்கெல்லாம் இருக்கிறது அதே நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப யுத்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த நூற்றாண்டுக்கு இந்த கழகத்தை அழைத்து கொண்டு போகக்கூடிய பெருமையும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இன்று உருவாகி இருக்கிறது இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த பொதுக்குழுவை நடத்தவே முடியாது ஏன்னு என்றால் இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் ஒன்று கூட கூடாது அதனால் இந்த பொதுக்குழுவை நடத்தவே முடியாது என்ற ஒரு சூழல் இருந்தபொழுது என்னால் நடத்த முடியும் என்று இந்த நாட்டிலே வே வேறு நாட்டிலலாம் நடத்தியிருக்காங்களான்னு தெரியல ஆனால் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு இயக்கம் ஒரு கட்சி இந்த பொதுக்குழுவை புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரக்கூடிய வகையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் தளபதி இன்று இருக்கிறார்கள் இங்கே புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் நாம் திமுகவில் புனிதம் என்றே நான் நம்மெல்லாம் பகுத்தறிவுவாதிகள் அது நமக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே புனிதம் என்று ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பேராசிரியர் அவர்கள்தான் அவர் இருந்த அந்த இடம்தான் இன்று அந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் நொடிக்கு ஒரு முறை துரை 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 என்று அவர் வருத்தப்பட்ட காலங்களிலும் சரி மகிழ்ச்சியாக இருந்த காலங்களிலும் சரி கோபப்பட்ட காலங்களிலும் சரி ஒரு வினாடிக்கு ஒரு முறை அன்போடு தேடிய அந்த மனிதர் அவருக்கு தோளோடு நின்ற அந்த மனிதர் அவருக்கு சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோளாக தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அத்தனையும் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒருவராக இருந்த அந்த மனிதரை இன்று தளபதி அவர்கள் அந்த பொறுப்பிற்கு தேர்ந்தெடுத்து அவரை அங்கே வைத்திருக்கிறார்கள் அவர் தளபதி அவர்களுக்கும் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த கழகத்தின் கொள்கைகளிலிருந்து சிறிதளவும் மாறுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அரவணைத்து இயக்கக்கூடிய ஒருவர் அந்த பொறுப்பிற்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் அத்தனை பேரும் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இங்கே பேசியவர்கள் எல்லாம் பொருளாளரை பற்றி பேசினார்கள் அவர் எந்த அளவிற்கு பொறுமையானவர் எந்த அளவிற்கு கண்டிப்பானவர் என்று இங்கே பொருளாளர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எவ்வளவு பொறுமையானவர்கள் என்று சொன்னார்கள் அண்ணன் தளபதியோட பொறுமையை கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்ல போல் அதனால் தளபதி அவர்களுக்கு பொறுமையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இட ஒருவர் அவர் ஆனால் அந்த கண்டிப்பு அந்த கோபம் என்பதையெல்லாம் இந்த கட்சி நலத்திற்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒருவர்தான் தான் என்று பொருளாளராக இங்கே இருக்கக்கூடியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா தளபதி அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா அது யாராக இருந்தாலும் கவலை இல்லை பிரதமராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் சண்டை போடக்கூடிய கட்சிக்காக நம் தலைவர்களுக்காக சண்டை போடக்கூடிய எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் மிக்க ஒருவர்தான் இன்று இங்கே பொருளாளராக பதவியேற்றிருக்கிறார்கள் அதே போல் புதிதாக துணை பொதுச்செயலாளர்களாக பதவியேற்றிருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரு இருவருமே திராவிட கழகத்திலே இருந்து திராவிட இயக்கத்திற்கு வந்து இன்று அந்த புது பதவிக்கு உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் கருத்தியல் ரீதியாக நாம் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு இவர்களுடைய குரல் மிக முக்கியமானதாக ஒழிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து கடலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய உள்ளாட்சி தேர்தலில் காசாத கழக தொண்டெல்லாம் இதயம் லட்சக்கணக்கான கோடைகள்லாம் இதயம் உள்ளாட்சி அமைப்பிலே ஊராட்சி மன்ற தலைவராக ஒன்றிய கவுன்சிலராக சேர்மனாக மாவட்ட ஊராட்சி தலைவராக என்று பல்வேறு பொறுப்பின்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினராக உட்கா உட்கார வைத்து அழைப்பு பார்க்கின்ற தலைவர் அவர்கள் உங்களை பொய்ச்சலாகவும் பொருளாளராகவும் துறை பொய்ச்சலாகவும் இங்கே இருக்கிறார்கள் அத்தகைய தலைவரை நாம் நன்றிகள் செய்ய வேண்டும் என்றால் அவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது வேண்டும் இது புரிய வார்த்தை இரண்டாண்டு ஆண்டு காலத்திலே இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான தோழர்களை ஒரு பொறுப்பை அமர வைக்கக்கூடிய தலைவர் அவர்களை ஒரு முதலமைச்சராக இல்லாத எதிர்கட்சி தலைவர் இன்றைய இந்த அளவுக்கு பொறுப்பை கொடுக்கின்ற தலைவரை நான் ஆக்கக்கூடிய கடமை இந்த உறுதிய நாளாக இந்த பொறுப்பு உறுப்பினர் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தலைவர் அவர்களை ஆக்கக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது அத்தகைய தலை நாம் நம் நன்றியை செலுத்தும் வகையில் நம்முடைய வேகம் உழைக்க நன்றி நன்றி பண்ணி அடுத்தது கும்மிடி பிண்டி திருவள்ளூர் மாவட்டம் இன்றைய தினம் இந்த பொதுக்குழு கூட்டம் இப்படி நடைபெறுமா என்று இந்திய திருநாடல்ல ஏன் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வகையிலே ஒரு சிறப்பான ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கழக தலைவர் அவர்கள் இங்கே கூட்டி அதிலேயும் புதிய பொறுப்புக்கு பலரை இன்றைய தினம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை எல்லாம் என்னுடைய வாழ்த்து இருக்கின்றேன் கடகத்தினுடைய பொருளாளராக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அண்ணன் துரைபருகன் அவர்களையும் அது போலவே பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தீரர் பாலு அவர்களையும் என்னுடைய நெஞ்சர் உணவார மனமார பாராட்ட கடமை போட்டு இருக்கின்றேன் பொதுக்குழு உறுப்பினர்களால் துணை பொதுச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டு இருக்கின்ற முனைவர் பொன்குடி அதுபோலவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ராசா அவர்களையும் என்னுடைய பொறுப்பிக்க என்னுடைய அன்பான வாழ்த்தோடு வாழ்த்துக்களை தெரிவித்து இவர்கள் அனைவரும் ஒத்துழைத்து நாம் அனைவரும் ஒத்துழைத்து மாவட்ட செயலாளர்கள் எல்லா அமைப்பாளரும் ஒத்துழைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய தலைவர் தளபதி அவர்களைத்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகின்ற வரையிலே ஓயாமல் உழைப்போம் ஓயாமல் உழைப்போம் ஓயாமல் உழைப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அடுத்து ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார் மாவட்ட கழகம் சார்பில் சுருக்கமாக பேசுவார் அன்பார்ந்த பொதுக்குழு தலைவர் கழக தலைவரான தளபதி அவர்களே இன்றைக்கு மொத்தம் ஒட்டுமொத்த கட்சியில இருக்க கீழக்கட்டு தொண்ட நிலைந்து கட்சியில் இருக்க தலைவர் வரைக்கும் ஒரே எண்ணம் இந்த பொதுக்குழுல ஒரு நம்ம உறுதிமையை எடுக்கணும்

அந்த தலைப்பிலே சொல்லப்படுகிறது செயற்கரிய செய்வார் பெரியார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செயலாகாதார் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆக பெருமை தருகிற செயல்களை செய்பவர்கள் யாரோ அவர்களே பெரியவர் என்று சொல்லுகிறார்கள் ஆக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு பெருமை தருகிற செயலை செய்திருக்கிற காரணத்தினால் நம்முடைய கழகத் தலைவர் பெரியோர் அல்லது பெரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற பொதுச் செயலாளர் அருமையண்ணன் துரைமகரன் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அருமையண்ணன் ஜி ஆர் பாலு அருமையாக அருமையாக பொது துணைப் பொதுச்செயலராக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய அருமை சோகரர் பொன்முடி அருமை தம்பி ராஜா அவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆய்ந்தாய்ந்து பார்த்து அறிந்து இந்த பொறுப்பிலே அவரை புதியதாக அவரை பொறுப்பேற்க வைத்திருக்கிறார்கள் பொதுவாக இதனை இவன் செய்வான் என்று அதனை அவன் கண் விடல் என்று சொல்வதைப் போல யாராருக்கு என்னென்ன பொருத்தமான பொறுப்பு என்பதை பகிர்ந்து கொடுத்து இன்னும் சொல்ல போனால் இந்த பொதுக்குழுக்கு புதியதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட புதியதாக அருந்துதிய புதிதாக எனது அன்பு சகோதரர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு துணை பொதுச்சாக பொறுப்பாக பொறுப்பு தந்திருப்பதற்காக எங்கள் பகுதியை சார்ந்த எங்கள் மாவட்டத்தை சார்ந்த அறுதி மக்களின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதையெல்லாம் விட மிகையாக அவசரமாகவும் பேசுவார் அன்பாகவும் பேசுவார் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்தை மட்டில் மையமாக வைத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய முதன்மை செயலாளர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அருமன் நேரு நீங்கள் பொறுப்பு தந்திருக்கிறீர்கள் எனவே அவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றி தெரிவித்து வருங்காலத்திலே அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக என் அண்ணன் தளபதி அவர்கள் கொடியேற்ற இருக்கிறார் சுதந்திர கொடி என்பதனுடைய அடையாளம்தான் இந்த பொருத்தமானவர்கள் உங்களோட கையணைத்திருக்கிறார்கள் தலைமை கழகத்தில் இருக்கிற நீங்கள் என்ன பணி இடுகிறீர்களோ அந்த பணிகளை மாவட்ட கழக செயலாளராக இருக்கிற நாங்களெல்லாம் நான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மாவட்ட செயலாளருக்கு அனைவரையும் சேர்த்து பேசுகிறேன் அத்தனை பேரும் உங்களுடைய கண்ணசிவை அறிந்து சிறப்பாக பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை புதிய பொறுப்பாளர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு அதே நேரத்தில் என்னுடைய நன்றியும் தெரிவித்து உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 அடுத்து திருநெல்வேலி நெல்லை மாவட்ட செயலாளர் இரா ஆவுடையப்பன் அவர்கள் ஒன்றிணைவோம் வா என்று ஒரு முழக்கத்தை வெளியிட்டார்கள் நான் முதலில் நினைத்தேன் தமிழினத்தை இணைப்பதற்காகத்தான் அந்த வார்த்தை பொருந்து இருக்கிறது என்று நினைத்தேன் ஆனால் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டுக்கே ஒடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை உணர முடிகிறது ஆகவே மத்தியையும் மத்திய மாநில மத்திய அரசையும் மாநில அரசையும் இணைக்கின்ற ஒரு நிகழ்வாக ஒன்றிணைவோம் வா என்று தலைவர் 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 அவர்கள் அதை குறிப்பிட்டார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவில் இப்பொழுது இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கின்றேன் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது நீங்கள் எவ்வாறு பணியாற்றி இந்த ஆட்சிக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தீர்களோ அதே போன்று இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் அந்த அளவிற்கு நமது தளபதி அவர்களை முதல்வராக்கி அவர்களுடைய வலதுகரமாக இருந்து இந்த வழிநடத்துவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் தாமு அன்பரசன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த காணொளி காட்சியில் நடைபெறுகிற பொதுக்குழுவினுடைய தலைவர் நாங்கெல்லாம் உயிராக போட்டுகிற எங்களுடைய அன்பு தலைவர் அவர்களே கழக பொது செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே கழக பொருளாளர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே அமைப்பு செயலாளர்களே தலை தொலை தொடர்பு அண்ணன் டி கே இளங்கோன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கம் மேலும் வலு எதிர்காலத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கு இவர்களெல்லாம் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களோடு எங்களுடைய பணியும் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி நம்முடைய தலைவர் அவர்களை முதல்வராக பொறுப்பதற்கு பொறுப்பேற்பதற்கு கடுமையாக உடைத்து அந்த பணியை முடிப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்கொள்ள சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்து சட்டமன்ற கட்சி எதிர்கட்சி கொறடா சக்கரபாணி நடைபெறுகின்ற பொதுக்குழு கூட்டத்தின் தலைவரும் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சருமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தளபதி அவர்களே பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அனைவரும் பொதுச் செயலாளராக இருந்தாலும் பொருளாளராக இருந்தாலும் முதன்மை செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர் அத்தனை பேரும் இன்றைக்கு எல்லோரும் இணைந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே கழக தலைவர் அண்ணன் தளபதி தலைமையிலே நல்லாட்சி அமைவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே தலைவர் கலைஞரவர்கள் நம்மையெல்லாம் இன்றைக்கு விட்டு விட்டு மறைந்தாலும் அவருக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலிலே தலைவர் நீங்கள் நல்ல முடிவெடுத்து பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாக்கிய பெருமை உங்களை சாரும் அதே போல இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலே நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு ஆண்டு காலத்திற்கு பின்பாக ஒரு ஆளுங்கட்சி இருக்கின்ற சமயத்திலே எதிர்கட்சி அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்ற பெருமை உங்களுடைய உழைப்பை சாரும் பல்வேறு சட்ட போராட்டங்கள் உச்ச சென்று உள்ளாட்சி மன்ற பிரதிநாள் நீங்கள் உருவாக்கியிருக்கீர்கள் எனவே கண்டிப்பாக அனைவரும் நல்ல முறையிலே ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு இந்த பொதுக்குழுவிலே கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் இந்த பொதுக்குழுவிலே எல்லோரும் ஒரு சூழ்நிலையாக ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சியை அகற்றிவிட்டு கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அறிணில் ஏற்றும்றை ஓயமாட்டோம் உறங்க மாட்டோம் என்று சூழலை ஏற்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் பொருளாளர் துணை பொதுச் அனைவருக்கும் திண்டுக்கல் ஒன்றுபட்ட மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சக்கரபணி அடுத்து விருது விருதுநகர் மாவட்ட செயலர் தங்கம் தென்னரசு அவர்கள் தனக்குவ இல்லாத தனிப்பெரும் தலைவர் இந்த பொதுக்குழுவினுடைய தலைவர் ஆர் கழகத்தின் தலைவர் அவர்களே கழகத்தினுடைய பொதுச் பொருளாளர் முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்புச் செயலாளர்கள் இளைஞரணி செயலாளர் மகளிர் அணி செயலாளர் உள்ளிட்ட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளே பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் இந்த பொதுக்குழுவிலே பேசுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் இன்றைக்கு அரசியல் வானில் எல்லா விஷயங்களும் இந்த பொதுக்குழுவிலே தொட்டுக்காட்டியிருக்கக்கூடிய அத்தனை முக்கிய இந்திய அரசியல் அமை அரசியல் அரங்கில் மிக முக்கியமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரே தலைவராக வழிகாட்டக்கூடிய ஒரே தலைவராக பரிணமித்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைவருக்கு பின்னாலே நாங்கள் அணிவகுப்போம் உங்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்கக்கூடிய அந்த நாள் எங்கள் வாழ்வின் திருநாள் தலைவரவர்களே நீங்கள் எங்கள் வாழ்வு நீங்கள் எங்கள் வளம் நீங்கள் எங்கள் உரம் உங்களுக்கு பின்னாலே நாங்கள் அணிவகுத்து நின்று அந்த கடமையாற்றுவதற்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் அணிவகுக்க காத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒன்றுபட்ட விருதுநகர் வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அனைவருக்கும் தெரிவித்து இந்த அளவில் நன்றியோடு அமைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அதாவது அறுபத்தைந்து மாவட்டங்கள் மட்டும் இல்லை தமிழகம் அடுத்து இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் புதுவை மும்பை ஆந்திரா கேரளா அந்தமான் போன்ற பல்வேறு மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இதில் இருக்கிறார்கள் இப்போ மும்பை நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மற்றவர்களும் அதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த மும்பை முதல்ல காட்டுறாங்க மும்பை மும்பை மாநில திமுக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பொருளாளர் துணை பொதுச் இருவருக்கும் மும்பை மாநகர் மும்பை புறநகர் சார்பாக மராட்டிய தமிழ் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அடுத்தது கர்நாடக மாநிலம் பெங்களூர் சரியாக நன்றி நன்றி அடுத்து ஆந்திர மாநிலம் பொறுப்பாளர் நன்றி 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 அடுத்தது கேரளா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் கேரள மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 அந்தமான் அந்தமான் நிக்கபோர்